அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத் டிஜிட்டல் ஆர்ட் வினோத். ஸோ இந்த வீடியோ எதுக்காகனு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணது தளபதி அவரோட வந்து விஜய் அவரோட பெயிண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதில் என்ன நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த இமேஜுக்கும் நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அதாவது டிஜிட்டல் பெயிண்டிங்கில் நான் ஃபஸ்ட்டு தளபதி இமேஜ் ட்ரை பண்ணி பார்த்தது இந்த இமேஜ் தான். இந்த இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். டிஜிட்டல் பெயிண்டிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது மூணாவதாக இந்த இமேஜ் தளபதி அவரோட இமேஜை வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணேன். அப்போ பண்ணுறதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நம்மளோட வித்தியாசம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்து ஒரு சின்னதாக வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஒர்க் எந்த அளவுக்கு இருக்குன்றது தான் வந்து ஒரு இது. ஓகேங்களா, ஒரு பெயிண்டிங்லேருந்து முன்னைக்கும் இப்போக்கும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு அவுட்புட்டை கொடுத்துருக்கோம், அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து வந்திருக்குன்றதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்போ பண்ணும்போது ஒரு பெயிண்டிங்கை வந்து நம்ம பண்ணணும் அது வந்து நம்ம மெத்தடு தெரியாது, இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒரு இது பண்ணி பார்ப்போம் அப்படின்ற ஒரு இதில் ஆரம்பித்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நான் ஸ்மச் மட்டும் பண்ணிக்கிட்டுருப்பேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கலர் வந்து அப்ளை பண்ண தெரியாமல் அப்படியே இந்தாண்ட சைடு ஒரு க்ரீன் கலரு இந்தாண்ட சைடு வந்து ஒரு ரெட் கலர் வச்சு அப்படியே ஸ்மச் பண்ணியிருப்பேன். ஸ்மச் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா 3-dot ப்ரெஷில் தான் வந்து ஸ்மச் பண்ணுவேன். அப்போ வந்து ஸ்மச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆகும். சரிங்களா, அதை ஹேங் ஆகிறதும் இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிடும். எடுத்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங்கை வந்து ஒரு 2-3 வந்து அந்த ஒரு பெயிண்டிங் வந்து பண்ணி பார்ப்பேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுருக்கேன். ஸ்மச் பண்ணி விட்டுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கும் வந்து ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். சரிங்களா, ஹேரை வந்து அப்படியே நமக்கு வந்து எப்படி வந்து பண்ண தெரியுதோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து இழுத்து விட்டுட்டு ஃபேஸில் வந்து அவ்வளோக்கும் வந்து ஒரு சில இடத்த ஸ்மச் பண்ணுவோம், ஒரு சில இடத்த வந்து ஸ்மச் பண்ண விட்டுருவேன். அப்போ வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்டிங்கை பண்ணிவிட்டு நான் வால்பேப்பர்லாம் வச்சுக்கிட்டு ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த 1.5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சேஞ்ச் மாறியிருக்கோம், நம்ம ஹார்ட் ஒர்க் எவ்வளோ போட்டிருக்கோம், ஒரு டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து எஃபோர்ட் கொடுத்துருக்கோன்றத இந்த இமேஜ் தான் இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக பண்ணியிருந்தது. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் இந்த 2 இமேஜுங்க பாருங்கள் எவ்வளவோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்தில் நம்ம பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி நிறைய ஹார்ட் ஒர்க்ஸை போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றி நிறுத்தி பொறுமையாக பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்டை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் வந்து ஸ்மச் பண்ணி விட்டுருப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டில் இப்போ ஒரு 6 தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து வேகமில் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மவுஸில் தான் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேகமில் பண்ணுறோம். வேகமுலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா அதை கற்றுக்கிட்டு முழுசாக இது பண்ணி ஒவ்வொரு அவுட்புட்டையும் வந்து பார்த்திங்கன்னா இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அவுட்புட்டை வந்து புதுசு புதுசாக கொடுத்துட்ருக்கணும். ஸோ முன்னே கொடுக்குற அவுட்புட்டே வந்து பார்த்திங்கன்னா இப்பயும் நம்ம கொடுக்காமல் முன்னே கொடுக்கறதுக்கு இப்போ கொடுக்கறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்டோடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அவுட்புட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் ஒரு மெத்தடில் இருக்கும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா கலர் கரெக்ஷன் ஒரு மெத்தடில் இருக்கும். ஸோ இப்போ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்றத நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு வந்திருக்கோன்றத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வரலன்னு நினச்சி விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணுறப்ப நமக்கு ஒரு நல்ல அவுட்புட்டு கிடைக்கும். ஸோ அந்த பெயிண்டிங்கை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணும். சரிங்களா, இப்போ ஒரு இமேஜ் எடுத்துட்டிங்கன்னா அதை பெயிண்டிங் பண்ண உட்காரும்போது அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பெயிண்டிங் பண்ண உட்காரும்போது தான் அதோடய அவுட்புட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் வந்து நல்லா கொண்டு வர முடியும். ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து ரசித்து பொறுமையாக அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பெயிண்டிங் பண்ணும்போது நமக்கு அந்த இது வந்து இன்னும் நல்லா கிடைக்கும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த எடுத்துக்கிட்டேன்னா இப்போ வந்து ஃபேஸை வந்து ஸ்மச் பண்ணுறேன்னா அந்த ஃபேஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஸ்மச் பண்ணலாம், எப்படியெல்லாம் அந்த ஃபேஸில் வந்து வேறு யாரும் கொடுக்காத ஒரு எஃபர்ட்டை எப்படி வந்து நம்ம கொடுக்கறது அப்படின்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃபேஸில் வந்து அதிகம் க்ரியேட் பண்ணுறது வந்து
ஒரு பார்க்க நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கணும், அது இல்லாமல் கொஞ்சம் நல்லா கண்ணாடி அப்படியே பளபளன்னு மினுக்கிற மாதிரி இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயில் லுக்கு நம்மளுக்கு கிடைக்கணும். இதுதான் வந்து நம்ம ஐடியாவுக்கு இது பண்ணிக்கிட்டு அது எந்த அளவுக்கு நம்மளால் ஷைனிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஷைனிங் கொடுப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து அந்த ஒரிஜினல் லேயரோட ஹேர் வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு இப்போ இது வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்குவேன். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு வைப்பேன், இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு வைப்பேன், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வர நேரத்தில் அதை எடுத்து மறுபடியும் பண்ணுவேன், அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண ஒர்க் வந்து இந்த பெயிண்டிங்க்கு வந்து எனக்கு 4 மணி நேரம் எடுத்துருச்சு. சரிங்களா, 4 மணி நேரத்தில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்புட்டை வந்து கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணி பண்ணும்போது நம்மளோட ஒர்க் வந்து இன்னும் நல்லா மாறும். இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் இருந்தால் மட்டுமே தான் வந்து நம்ம இந்த அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஒரு தடவை வருது, அதை நம்மளால் பண்ண முடியலன்னு நினச்சி விட்டுறாதீங்க. கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஒரு பெயிண்டிங் இருக்கும்போது அதோடய விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக, ஓகேங்களா, இப்போ வேறு யார் பண்ணாலும் சரி அந்த இமேஜை வந்து நீங்கள் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கிட்டே கூட அந்த இமேஜை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்த அதே பார்த்து 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 பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அதோட புதுசாக பண்ணலாமேனு சொல்லி உங்களுக்கே தோணும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.5 வருஷத்தில் எவ்வளோ விஷயங்களை நம்ம கடந்து இந்த பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை கடந்து வந்து அப்படியே ஆப்போசிட் பார்க்குறப்ப அதுக்கு இதுக்கும் ரொம்பவுமே வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த இமேஜை நான் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படிலாம் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு இதுதான் இருக்கும். இன்னும் போக போக நம்மளோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வேறு மாதிரி காமிக்கணும். ஓகேங்களா, ஸோ எப்படின்னா வந்து இப்போ இந்த அவுட்புட்டை கொடுக்குறோன்னா இன்னும் வந்து புதுசாக வந்து நிறைய அவுட்புட்டை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு பெயிண்டிங்காக இருக்கட்டும், அந்த பெயிண்டிங் வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸும் போகலைங்க. சரிங்களா, கிளாஸ் போகாமல் மொபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்கை பற்றி மொபைல்லே பார்த்து பார்த்து ஒரு சில விஷயத்த அப்படியே அதிலேருந்து மொபைலை பார்த்து பார்த்து பண்ணி பண்ணி தான் வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு மைண்டுட்டாக இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதெல்லாம் செலுத்திட்டு நம்ம வந்து இதை கரெக்டாக ஒரு லெவலில் கொண்டு வரணும் ஒரு இன்ட்ரெஸ்டோடு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த அவுட்புட்டை கொடுத்துடலாம். கிளாஸ் போகிறவங்களாலும் போகலாம், அப்படி கிளாஸ் போகாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மொபைலே பார்த்து அதை கற்றுக்கிட்டு நம்ம அவுட்புட்டை கொடுக்கணுன்ற ஒரு இது இருந்தாலும் பண்ணலாம். எது இருந்தாலும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நம்ம மைண்டை பொறுத்தான் இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கற்றுக்கிறன்றதையும் பொறுத்தா இருக்குது. கடைசி ஃபைனல் அந்த ஃபினிஷிங் டச் கொடுக்குற மாதிரி அது வந்து அந்த நேக்கை பிடிச்சிட்டோம்னா இன்னும் வந்து நமக்கு வந்து ஈஸியாக போயிடும். ஓகேங்களா, இப்போ இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் வந்து ஒரு ஸ்மச்சிங்காக இருக்கட்டும் ஏதாவது வந்து ஒரு இதாக கொடுத்துருந்தாலும் அதோட ஃபினிஷிங் டச்னு ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறப்ப இன்னும் நம்மளோட ஒர்க்கை வந்து மாறிடும். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம புதுசு புதுசாக மாற்றி மாற்றி பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அவுட்புட் கிடச்சிரும். இப்போ நம்ம பண்ணுறோமா இப்படியே பண்ணியிருக்க மாட்டோம், அது நெக்ஸ்ட்டு லெவல் வந்து பார்த்திங்கன்னா மாறும். அதோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக மாறும். எல்லாம் கண்டினியூவாக பண்ணுங்கள். அந்த பெயிண்டிங்கை இப்போ பெயிண்டிங் பண்ணுறவராக இருந்தாலும் சரி அந்த பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற அவுட்புட்டை அப்படியே கொடுங்க. போக போக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட்டுக்கு வந்து ஒரு போர் அடிச்சிடும். சரிங்களா, இப்போ இந்த இதோடு இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு நல்ல அவுட்புட்டாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரும். அப்போ அது வர்றப்போ அப்போ தான் அதோட லெவல் வந்து மாறும், நம்ம ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாறும். அந்த மாதிரி மாறி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெயிண்டிங் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும். ஸோ எல்லாம் கண்டினியூவாக பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணலான்னு இருந்தேன். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அப்போக்கும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் போடுற எந்த அளவுக்கு எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங்கே வரமாட்டேது ப்ரோ, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணார் பெயிண்டிங்கே வரமாட்டேங்குது எப்படின்னு சொல்லிதுன்னா நீங்கள் கொடுக்குற அவுட்புட்டு வரமாட்டேங்குது அப்படிம்பாங்க. அது நம்ம கொடுக்குற அவுட்புட்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்மளோட ஒர்க்கை போட்டிருக்கோன்னா அவங்களும் அந்த ஒர்க்கை போடணும். ஓகேங்களா, எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் வந்துடாது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமாக. இப்போ ஃபேஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அந்த ஃபேஸை மட்டும் கிளியராக ஸ்மச் பண்ணி எப்படி ஒரு ஆயில் லுக் கொண்டு வர்றது அப்படின்றத கற்றுக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் போகிறதா இருந்தீங்கன்னா ஹேரை மட்டும் எப்படி க்ளீனாக போட்டு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு அதை கலர் கரெக்ஷன் எப்படி கரெக்டாக பண்ணுறது அதை ஒன்று பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஸ்மச் பண்ணி இது பண்ணுறது, அப்புறம் பேக்ரவுண்டு, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஒரு அவுட்புட்டை நம்ம கொடுக்க போகிறோம்.
அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பண்ணும்போது கடைசியாக வந்து உங்களுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் ஈஸியாகிடும். ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்கன்னா நேராக நீங்கள் போட்டு டக்கு டக்குன்னு பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க, அந்த ஒரு விஷயத்தையும் மறக்காது ஓகேங்களா. எல்லாமே டக்கு டக்குன்னா அந்த நம்மளோட பென் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் இதுக்கு மாறுறது எல்லாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த இதெல்லாம் எடுக்கிறது ப்ரெஸ்ஸு என்னென்ன ப்ரெஸ் நம்ம எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுன்ற ஒரு பதட்டமே இல்லாமல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் அந்த அவுட்புட்டை கொடுக்க முடியும். ஸோ கடைசி வரைக்கும் இது பண்ணுங்கள். அந்த விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்டிங் வந்து எனக்கு வரல, நான் பாதிலே வந்து விட்டுறதுன்னு நினச்சி கூட விடாதீங்க. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படியாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு நல்ல அவுட்புட்டை கொடுக்க போகிறீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நம்ம கொடுக்கும்போது இன்னும் வந்து நமக்கு அது ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ அளவு தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெயிண்டிங்கோட பேசிக் ட்ரிக்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டிங்க்கு வந்து நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், வீடியோவும் போடுவேன், எல்லாம் பாருங்கள். இந்த வீடியோ அளவு தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.